நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரேகான சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஸ்கெட் பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க. குறைஞ்ச டைமில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பிஸ்கெட் பாயசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து முந்திரி, பாதாம், பச்சரிசி இது எல்லாத்தையும் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாதாமை தனியாக ஊற வச்சுருங்க. முந்திரியும் பச்சரிசியும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுருங்க. இப்போது ஒரு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பாதாமை வந்து அதோடய தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் எடுத்து வச்சிட்டேன், இந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஊற வச்சுருந்த முந்திரியும் பச்சரிசியும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் பாயசம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் பால் எடுத்துக்கலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா பசும்பாலாகவும் இருக்கலாம், பாக்கெட் பாலாகவும் இருக்கலாம், எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு கொதி விட்டுருங்க. ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி, பச்சரிசி, பாதாம் இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து கைவிடாமல் நல்லா கலக்கி விட்டுருங்க. அடுப்போட தீ வந்து அதிகமாக இல்லாமல் மிதமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலரிக்கிட்டே இருங்க. பச்சரிசி சேர்த்துருக்கிறதுனால கட்டி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. அடுத்து இந்த பாயசத்துக்கு ரொம்ப முக்கியமான மில்க் மிக்கீஸ் பிஸ்கெட்டும் மேரி பிஸ்கெட்டும் ஒரே அளவில் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம அரைச்சி ஊற்றின முந்திரி, பாதாம், பச்சரிசி இதோட பச்சை வாசனை நல்லா போனதும் ஒரு திக்கான ஸ்டேஜ் வரும், அந்த நேரத்தில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்க சீனி கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுருங்க. சீனி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாயிட்ட மாதிரி தெரியும், அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா திக்காயிடும். சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட்டை சின்ன சின்ன பீஸாக உடச்சிடலாம். உடச்சிட்டு இந்த பாலோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி சேர்க்கும் போது இது ஊற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதை இன்னும் சுலபமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 மணி சுற்றி விட்டுருங்க. அப்போ வந்து நல்லா தூளாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஊற வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 5-10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, பிஸ்கெட்லாம் நல்லா ஊறியிருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஊறின பிஸ்கெட்டை இந்த கரண்டியை வச்சு நசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு தேவையான பொருளோட அளவுகள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பிஸ்கெட்லாம் இப்போ ஒன்று சேர நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்டியான பிஸ்கெட் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. ஓகே, இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வந்து கொஞ்சமாக பாதாம் எடுத்துருக்கேன், அதை வந்து நீல வாக்கில் மில்லிஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பாதாமோட இந்த பிஸ்கெட் பாயாசத்தை சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் பசுநெய் சேர்த்தா கூட அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா ரிச்சாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நீங்கள் எல்லோரும் இந்த பிஸ்கெட் பாயாசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. We'll be right back.